உங்களுடைய கான்டெக்ட் நம்பர் அட்ரஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கிடச்சிடும் ஸோ வண்டி வேணும் அப்படிங்கிறவங்க நேரில் விசிட் பண்ணி பாருங்கள் வண்டியை டெஸ்ட்ரைப் பண்ணி பாருங்கள் ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்து உங்கள் மனசுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தாராளமாக வந்து வாங்கிக்கோங்க இப்போ இந்த வண்டியை பற்றி ஏ டு சட் டீடெயில் நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சிக்கலாம் இந்த வண்டியை பற்றி சொல்லணும் அப்படின்னா நிறைய இது வரைக்கும் வந்து நம்ம உலமாக வந்து ஷோல்டர் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க திருச்சி ஆதித்யகாஷ் ஸோ இந்த வண்டியும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல ரீசனபிளான பிரைஸ்க்கு வந்து சொல்கிறாங்க என்ன ப்ரைஸ் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ரெனால்ட் குவிட் ஆர்எக்ஸ் எல் இரண்டாயிரத்தி பதினாறு மாடல் இரண்டே ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டியுடைய ஃபியூல் பார்த்தீங்க அப்படின்னா பெட்ரோல் வேரியண்ட் ஏசி பவர் ஸ்டேரிங் வரக்கூடிய டைப்பு கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்குது இன்டீரியர்லாம் பாருங்கள் டேஷ் போர்டோட அஃபரன்ஸ் எல்லாமே பாருங்கள் சீட் கவர்ஸோடய கண்டிஷன் எல்லாமே பாருங்கள் விண்டோஸ் பொறுத்தளவுக்கு எல்லா விண்டோஸுமே நார்மல் விண்டோஸ் வந்து வரும் இன்டீரியர் பாருங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு மியூசிக் சிஸ்டம் இருக்குது அதுவுமே ஒர்க்கிங்கில் இருக்குது வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டரை லைவாக வந்து காமிக்கிறாங்க பார்த்து வந்து தெரிஞ்சுக்கோங்க வண்டியினுடைய சீட் கவர்ஸாக இருக்கட்டும் ஃப்ளோர்மேட்டாக இருக்கட்டும் எல்லாமே வந்து போட்டிருக்கிறாங்க வண்டி இன்டீரியர் இப்படி தான் இருக்குது ஏசி எல்லாமே ஒர்க்கிங்கில் தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க பேக் சைடு இருக்கக்கூடிய சீட் கோட்ஸ கண்டிஷனையும் அப்படியே வந்து லைவாக வந்து பாருங்கள் ரெனால்ட் குவிட்டில் ஆர்எக்ஸ் எல் அப்படின்னு சொல்லக்கூடிய வேரியன்ட் இரண்டாயிரத்தி பதினாறு இரண்டாவது ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டினுடைய ஃபியூல் பெட்ரோல் வண்டியுடைய டிக்கி ஸ்பேஸ் பார்த்திங்க அப்படின்னா ஹெச்வக் வண்டிக்கு தேவையான ஒரு குடும்பத்துக்கு தேவையான லக்கேஜ் வைக்கிற அளவுக்கு பின்னாடி ஸ்பேஸ் வந்து இருக்குது டிக்கி ஸ்பேஸ் நல்லாவே வந்துருக்குது டிஎன் எண்பத்தி ஒன்று அப்படிங்கிற விஷயம் பேக் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் லுக் கிடைக்கிறதுக்காக டபுள் ஸ்பாய்லர் மாதிரி வந்து கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி முன்னாடியுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் கீழேயும் ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரிப் லைன் வந்து கொடுத்துருக்குறாங்க மிரருக்கு மேலே குட்டியாக ஒரு மிரர் ஸோ இந்த மாதிரி இந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் லுக்காக இந்த மாதிரி சின்ன சின்ன அல்ட்ரேஷன் மட்டும் வந்து பண்ணியிருக்கிறாங்க டயர் பாயிண்ட்டோட வியூ எல்லாமே அப்படியே வந்து வீடியோவிலே வந்து லைவாக வந்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேலும் இந்த வண்டியை பற்றி எதாவது ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த வண்டியை சேலுக்கு வந்திருக்கக்கூடிய அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஆதித்யா காசனோடய நம்பர் நீங்கள் கால் பண்ணி ஃபுல் டீட்டெயில்ஸாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இந்த வண்டிக்கு அவங்க கோட் பண்ணியிருக்கக்கூடிய ப்ரைஸ் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா இரண்டு லட்சத்தி எண்பத்தி அஞ்சாயிரம் ரூபா கோட் பண்ணியிருக்கிறாங்க ரேட் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் நேரில் போய் செக் பண்ணி பிடிச்சிருந்துச்சுன்னா வாங்கிக்கோங்க மீண்டும் ஒரு ரிவியல்ஸ் சந்திப்பு